த இயர் ஆஃப் த ரன்அவேஸ் பை சஞ்சீவ் சஹோட்டா. இயர் ஆஃப் த ரன்அவேஸ், இது டைட்டில் வச்சு உங்களுக்கு எதுவும் ஐடியா கிடைக்குதா? மோஸ்ட்லி நம்ம வந்து கிரிட்டிக்கல் அப்ரிஷியேஷனுக்கு தான் எல்லா சொல்லிட்டு இருக்கேன். டைட்டில் வச்சு இந்த டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைட்டில் கண்டிப்பாக அந்த ஒர்க் அந்த ஃபிக்ஷனுக்கோ அந்த போயமுக்கோ கண்டிப்பாக ரிலேட்டடாக தான் இருக்கும். வெளியேருந்து சும்மா ஒரு டைட்டில் கொடுக்க வாய்ப்பே இல்லை, ஏதோ ஒரு வகையில் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ இந்த டைட்டில் எடுத்துக்கிடுவோமே, த இயர் ஆஃப் த ரன்அவேஸ். இயர், ஒரு இயர், ஒரு இயர் வந்து நம்ம நாலு நிறைய சீசன்ஸாக பிரிப்போம், இதை மந்த்ஸாக பிரிப்போம், சீசன்ஸாக பிரிப்போம். நம்ம இங்கே வந்து என்னென்ன மழைக்காலம், குளிர்காலம், கோடைக்காலம் அப்படிம்போம். ஆனால் ஃபாரினில், பிரிட்டனில் வந்து என்ன எப்படி சீசன்ஸை பிரிப்பாங்க? நாலு சீசன்ஸ் மேஜராக, வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங், ஆட்டம், இந்த நாலு. ஸோ ஒரு இயர்க்குள்ளே நாலு சீசன்ஸ், அந்த நாலு சீசன்ஸ் வச்சு தான் இந்த நாவல் கம்ப்ரைஸ் ஆகும். அந்த பார்ட்ஸ் பிரித்து நாலு சீசனாக தான் பிரித்து வச்சுருப்பாங்க. நாலு பார்ட்ஸாக இருக்கும், அதுக்குள்ளே சாப்டர்ஸ் நிறைய இருக்கும், பட் நாலு சீசன்ஸாக ஃபோர் செக்ஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க, ஓகேவா? அப்போது ஒரு இயர் ரன் அவேஸ்னால் இங்கேருந்து ஓடி போனவங்க, எஸ்கேப் ஆனவங்க, ஏதோ ஒரு இதை தேடி போனவங்க அப்படின்னு சொல்லி, ரன் அவே ஓடி போனவங்க, ஓகேவா? தூரமாக போனவங்க. அப்போது ஒரு இயர், இயர் ஆஃப் த ரன் அவேஸ், ஓடி போனவங்களுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறதான் டைட்டிலுடைய இது. அதுக்கேற்ற மாதிரியே இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு போய் வேலை தேடி இல்லீகலாக போனவங்களும், வேறு காரணங்களுக்காக வேலை தேடி போனவங்களும், லைஃப் அங்கே பிரிட்டனில் எப்படி இருக்குது, த ஒன் இயர் அப்படிங்கிறது தான் இந்த இயர் ஆஃப் த ரன்அவேஸ்குள்ளே இருக்கிற ஸ்டோரி, ஓகேவா? அப்போ நம்ம டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ் கேட்டால் டைட்டில் நல்லா உட்காந்து அந்த இடத்துல யோசிங்க, கண்டிப்பாக பிடிபடும் பாயிண்ட், ஓகேவா? போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தீங்க, ஆமாம் இத்தனை நாள் நாங்கள் இப்படி தான் கேட்டு கேட்டு எழுதணும்னு. கேட்குறது தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா வந்து நம்ம கதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்போம், கேட்டு அப்படியே விட்டுருவோம், பிறகு அதுக்கப்புறம் நமக்கு அது எங்கே இது எங்கேன்னு ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் அந்த வீடியோஸ் போடுறது, ஒரு டைம் அந்த கதையை ரீகால் பண்ணுறதுக்கு. மற்றபடி இதை வச்சு நம்ம ஃபுல்லாக எழுத முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. கிரிட்டிக்கல் அப்ரிஷியேஷனும் டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ் மட்டும்தான் க்வெஸ்சன் கேட்பாங்களா? இல்லை, நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறது ஜஸ்ட் ஒரு டிப், அதை தாண்டி நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம், நிறையா வாசிச்சும். இந்த ஏதோ ஒரு தடவை கேட்டால் போதும், நாளைக்கு எக்ஸாமா இன்றைக்கி உட்காந்து ஒரு அந்த பிளேலிஸ்ட்டை போட்டு ஃபுல்லாக கேட்டாலே போதும், கதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றபடிக்கு மற்றெல்லாம் ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நல்ல ஒரு கிரேட் எடுத்து எழுத முடியும். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சஞ்சீவ் சஹோட்டாவுடைய ஒரு இன்ட்ரோ. சஞ்சீவ் சஹோட்டா வந்து ஒரு பிரிட்டிஷ் நாவலிஸ்ட். அப்போ பிரிட்டிஷ் நாவலிஸ்ட்னா எதுக்கு நம்ம இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்கன்னு நினைப்போம். அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம பஞ்சாப்லேருந்து தான் பிரிட்டனுக்கு எமிகிரேட் ஆகி போயிருக்காங்க. ஸோ ஆன்செஸ்ட்ரல் ரூட்ஸ் அவருக்கு இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு இந்தியன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேருந்து இல்லீகலாகவோ இல்லை இங்கேருந்து போகிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியன் லிட்ரேச்சரில் கொடுத்துருக்காங்க. இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் அவர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ். இவருடைய ரெண்டாவது நாவல் தான் இயர் ஆஃப் த ரன்அவேஸ். மொத்தம் மூணு நாவல் எழுதியிருக்கிறாரு, அதில் ரெண்டாவது நாவல் நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு. அந்த ரெண்டாவது இயர் ஆஃப் த ரன்அவேஸ்ங்கிற நாவல் ஷார்ட் லிஸ்டட் ஆயிருக்கு. எதுக்குன்னா மேன் புக்கர் ப்ரைஸ்க்கு 2015 ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு, ஓகேவா? இப்போ இவருடைய மூணு நாவல் வச்சு அதில் என்னென்ன தீம்ஸ், இது அதில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மூணு நாவலில் ஃபர்ஸ்ட் நாவல் வந்து அந்த அவர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ் வந்து பிரிட்டிஷ் பாகிஸ்தானி யூத் பிகம்ஸ் சூசைட் பாம்பர். ஒரு சூசைட் பாம்பராக மாறுறாங்கன்னா எப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய பின்புலம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இவர் அந்த இதில் எப்படி ஒரு தீம் யூஸ் பண்ணியிருப்பார், ரியலிஸ்டிக்கான ஒரு தீம் யூஸ் பண்ணியிருப்பார். ரெண்டாவது நாவல் இயர் ஆஃப் த ரன்அவேஸ், ஒரு இல்லீகல் இம்மைக்ரெண்ட்ஸ் இங்கேருந்து அங்கே போய் எப்படி பொழைக்கிறாங்க அப்படிங்கிற கதை. அடுத்த தேர்ட் நாவல் பார்த்திங்கன்னா சைல்டு பிரைபு. அப்போ இது மூணுமே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் ஃபர்ஸ்ட் இந்த இயர் ஆஃப் த ரன்அவேஸ் நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பொறுத்த வரல அது ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் உண்மையிலே கொடுத்துச்சு. அதை பார்க்கும்போது சே இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு கூட வந்துச்சு. ஸோ அவருடைய ரைட்டிங் ஸ்டைலு தான் உண்மையாக அந்த ஜானரை அப்படியே ரியலிஸ்டிக்காக நமக்கு போர்ட்ரே பண்ணுறது தான் இவருடைய ரைட்டிங் ஸ்டைல், சஞ்சீவ் சஹோட்டாவுடையது. ஓகே, நாலு சீசன் சொல்லுவோம் இல்லையா, நாலு சீசன்ஸ், ஃபோ வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம், சம்மர், நாலு சீசன்ஸ் இருக்குது. இதில் நாலு மேஜர் கேரக்டர்ஸ், ரந்தீப் சங்கேரா, நரேந்தர் கவுர், அவதார் நிஜர், டார்லோச்சன் குமாராக டோச்சி. இந்த நாலு கேரக்டர்ஸ்குள்ளேயும் நிறைய அவங்கவுங்களுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருக்குது, பட் நமக்கு இப்போதைக்கு டைம் இல்லை, இதுவே கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாக போகுது, நான் ரொம்ப ஷார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் கொஞ்சம் இதெல்லாம் வாசிங்க. நான் கேரக்டர்ஸ் வந்து நானும் ஒரு இதில் நெட்டில் பார்த்தேன், ஏன்னா நான் வாசாலும் எனக்கு நிறைய இது பிடிபடலை, அதனால் நான் நெட்டில் ஒரு இதில் கேரக்டர்ஸ் பார்த்தேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த கேரக்டர்ஸ் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேஜர் கேரக்டர்ஸ் நாலு பேர் தான், இவங்கள பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க கேரக்டர் ஸ்கெட்ச்லாம். ஸோ அவங்க கேரக்டர்ஸ் எப்படி எப்படிங்கிறதையும் தனியாக இப்போ நான் சொல்கிறேன், அதை நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டோச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த நாவல் வாசித்ததில் யாரை ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்னு சொல்லுவேன்னா டோச்சி தான், ஓகேவா? இந்த தார்லோச்சன் குமார் யாருன்னா ஒரு சமார். சமார்னா வந்து நம்ம இந்தியாவில் ஒரு ரொம்ப லோ காஸ்ட்டு, பஞ்சாபில் இருக்கிற ஒரு லோ காஸ்ட், ரொம்ப கீழ்மட்ட ஜாதியில் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ளவன் தான் டோச்சி. இவனுக்கு ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர், ஒரு அம்மா, ஒரு அப்பா இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் தான் இருக்கான் டோச்சி.
ஒரு இந்த பண்ணையாருக்கெலாம் எழுதி கொடுத்து வேலைக்கு போவாங்கள்ல, அப்படியுமா அப்படி அடிமையாக போய் வேலை பார்த்துட்டு இருந்தவன். அப்புறம் அவன் தங்கச்சியை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், நிறைய பொறுப்புகள் வரும்போது என்ன பண்ணுறான், ஒரு ஆட்டோ ஓட்டி பிழைக்கலான்னு ஒரு ஆள்கிட்ட ஆட்டோ வாங்கி ஓட்டி சிட்டிக்குள்ளே ஓட்டி பிழைச்சிக்கிட்டு இருக்கான். பொழைச்சிட்டு இருக்கும்போது இந்த சிட்டியில் வந்து இந்த ஹிந்துத்துவ அமைப்பினர்கள் போராட்டம் நடத்தி மைனாரிட்டியெல்லாம் காலி பண்ணணும் காலி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இவன் ஓரளவுக்கு நல்லா இதெல்லாம் ஓட்டி நல்லா பெரிய ஒரு ஆளாகிடும், ஓரளவுக்கு டெவலப் ஆகிறாங்க இவங்க ஃபேமிலி. அவன் தங்கச்சி கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கிற ஒரு ஃபேமிலியில் கட்டி கொடுத்துட்றான். அவன் தங்கச்சி பேர் பல்விந்தர். கட்டி கொடுத்து அவன் தங்கச்சி ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 9 மாதம் ஆகிட்டு அவன் தங்கச்சி நிற மாதமாக வளைகாப்புக்காக இங்கே வந்து இவன் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கா. இவனும் ஆட்டோ எப்பம்போல் ஓட்டிகிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த ஹிந்துத்துவ அமைப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கலவரத்துக்கு தூண்டி விடுற மாதிரி பெரிய ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஊரில் வந்து மைனாரிட்டி ஃபுல்லாக நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது. ஸோ இவன் சிட்டிக்கு ஆட்டோ ஓட்ட போகாமல் வீட்டிலே இருக்கான் ஆட்டோ வச்சுக்கிட்டு. திடீர்னு பார்த்தா அவனோட தங்கச்சிக்கு பெயின் வந்துடுது, லேபர் பெயின். வந்தவொடனே அப்போ அவன் டாக்டர் தேடி சிட்டிக்குள்ளே போகிறான். சிட்டிக்குள்ளே போனால் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்க அனுப்புறாங்க. இவனும் போகிறக்குள்ள அந்த ஹிந்துத்துவம் அமைப்பினர் இவனை பார்த்துக்கிறாங்க. அவங்க பெட்ரோல் குண்டோட இவனை விரட்டுறாங்க. இவன் எப்படியோ எஸ்கேப் ஆகி அவன் ஆட்டோவோட ஊருக்குள்ளே வந்துடுறான் அவனுடைய வில்லேஜுக்குள்ளே. வந்து பார்த்தா இவனுடைய ஃபேமிலி மட்டும் எப்படியோ தப்பிச்சு இருக்காங்க நல்ல வேலைக்கு. அவன் தங்கச்சி லேபர் பெயினில் கத்திக்கிட்டு இருக்கா. உடனே எல்லோரும் ஏற்றிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஊரை விட்டு வெளியே போனால் அந்த ஹிந்துத்துவ அமைப்பினர்கள் அங்கே நின்று யார் யாருன்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ இவன் உடனே இவங்க எல்லோரும் ஜாதியை மாற்றி சொல்கிறாங்க. சமார்னு சொல்லாமல் கப்பூர் கப்பூர்னு எல்லோரும் பேருக்கு மட்டும் சேர்த்து சொல்கிறாங்க. அவனுங்கள விட்டானுங்க. பட் அவனுங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போனது அவனுங்களா தேடி வந்து பெட்ரோல் குண்டுகளை கார் மேலே வீசி கார் தீப்பிடிச்சி எரிய போகுது. அந்த நேரம் டோர்ச்சியை மட்டும் வெளியே எடுத்து தள்ளி அடியே நடிக்காங்க. அந்த கார் அப்படியே ஆக்சிடெண்ட்டை வெடித்து செத்துறது. மொத்த ஃபேமிலியும் அந்த கலவரத்தில் செத்துடுறாங்க. அந்த கிராமத்துலேயும் நிறைய பேர் செத்துருப்பாங்க. டோர்ச்சி மட்டும் எஸ்கேப் ஆகிறான். ஸோ டோர்ச்சியோட எண்ணம் இப்போ எப்படி இருக்கும்னா, எனக்கு யாருமே இல்லை இந்தியாவில், ஸோ நான் பிரிட்டன் போய் பெரிய பணக்காரனாகி இந்தியாவுக்கு திரும்ப வரணும், அது மட்டும்தான் இப்போதைக்கு டோர்ச்சியோட எண்ணம். ஸோ அவன் எந்த ஒரு எமோஷன்ஸ்க்கும் இடம் கொடுக்குற ஒரு ஆள், ரொம்ப அமைதியாகிட்டு ரொம்ப ஒரு விகாரமான ஆளாகிட்டான் இப்போ டோர்ச்சி. ஓகேவா, இது டோர்ச்சியோட கேரக்டர், அவனுடைய பேக் ஸ்டோரி. ரெண்டாவது ரந்தீப். இந்த ரந்தீப் யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பையன்தான். இவன் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். பட் அவங்க அப்பாவில் இப்போதைக்கு வேலைக்கு போக முடியாதனால இவன் பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கீழே 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் மேஜராக ஒரு சிஸ்டர் லக்பிரீத். இந்த லக்பிரீத் யாருன்னு அது கொஞ்சம் பிறகு சொல்கிறேன். 3 சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இவன் தான் இவனும் ஃபேமிலியை பார்க்கணும். உங்கள் அப்பாவுக்கு பென்ஷனும் வரும், இருந்தாலும் 3 சிஸ்டர் இல்லையா. ஸோ இவனும் ஃபேமிலியை பார்த்துட்ருக்கான். காலேஜ் போயிட்டு நைட் ஷிஃப்ட் ஜாப் போயிட்டு இருக்கான். காலேஜ் கொஞ்சம் தூரமாக இருக்குது வீட்டிலேருந்து, அங்கே போய் தங்கி தான் படிக்கணும். காலேஜில் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறேன், ஜெயித்தானா. அந்த பொண்ணு மேலே உனக்கு ஒரு க்ரஷ் இருக்குது. அந்த பொண்ணு கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டு பேருக்குள்ள தப்பு நடந்துருது. நடந்த பிறகு அது எப்படியோ பிரின்ஸிபலுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சு இவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணிவிட்டு நீ காலேஜ் விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனும் போகிறேன், சரி இன்னொரு கொஞ்சம் டைம் கொடுங்க போயிடறேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அவங்களும் பெர்மிட் பண்ணிடுறாங்க. பட் இவனை அடித்து உதச்சி அப்படியே நியூடாலாம் காலேஜுக்குள்ளே தள்ளி விடாங்க, கிளாஸ் ரூம் ஸ்கூலில். அது நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டான்னு சொல்லி இவனை அன்னைக்கே நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே மூட்டை முடிச்சு தூக்கிட்டு போக சொல்லிடுறாங்க. இவன் வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ இவன்கிட்ட வேலையும் இல்லை படிப்பும் இல்லை. என்ன பண்ண, படிப்பையும் பாதல் நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவன் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றார், வக்கீல் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றார். அவர் வந்து நீ பேசாமல் பிரிட்டிஷ் அங்கே சாரி இங்கிலாந்து போயிடும், அங்கே போனால் உனக்கு ஒரு ஜாப் கிடச்சிரும், உனக்கு விசா ஏற்பாடு பண்ணி அனுப்பிடலாம்னு சொல்லும்போது எப்படி விசா கிடைக்கும்னு யோசிக்கும் போது தான் சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு மேரேஜ் விசாவோட வரா, அவளை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு 1 வருஷம் அவளை ஒரு வீட்டில் வாடகை தனியாக வச்சு நீ பார்த்துக்கோ, அவளுக்கு மாதம் மாதம் வீட்டு வாடகை கொடுத்து பார்த்துக்கோ, நீ தனியாக இருந்துக்க வேலை பார்த்து, அதுக்கப்புறம் 1 வருஷம் முடிஞ்சால் அவளே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது எப்படி ஒரு பொண்ணு 1 வருஷம் வீட்டை விட்டுட்டு வந்து இப்படி மேரேஜ் டிவோர்ஸ் பண்ணுறக்கு ஏமாற்றி நடிகருக்கு எப்படி ஒத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அங்கே ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகிறாள், நரேந்தர் கவுர். அவளே தான் வக்கீல்ஜி கிட்டே வந்து இப்படி நான் ஒரு பையனுக்கு மேரேஜ் விசா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன், 1 வருஷம் நான் தங்கியிருக்கேன், அவனுக்கு ரெண்ட்டுக்கும் சாப்பாடுக்கும் பணம் கொடுத்தா போதும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கா. அப்போ இவன் ஏன் இப்படி 1 வருஷம் வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா, அதுவும் யாருனே தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு இவன் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னா, இவளுடைய பேக் ஸ்டோரி. இப்போ இது நரேந்தர் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப டிவைன் ஃபேமிலி, சாரி பக்திகரமான ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவ. அவங்க வீட்டில் வந்து அந்த குருத்வாரான அந்த சீக்ஸ் போகிற டெம்பிள் போகலன்னா வீட்டில் இருக்கே மாட்டாங்கனாலும் அவங்க அம்மா சின்ன வயசில் அப்படி அவளை வளர்த்துருப்பாங்க. சின்ன வயசில் அவளை ரொம்ப பக்திகரமாக வளர்த்துட்டு அவங்க அம்மா இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அப்பா செல்லாம் இவளுக்கு ஒரு அண்ணனும் இருக்கான். இவளுக்கு இப்போ இவளுக்கு ஒரு 22 வயசு கிட்டே ஆகிடுச்சு. அவங்க அம்மா இறந்து 10 வருஷமாக ஆகிடுச்சு. இப்போ இவங்க அண்ணன் இவளுக்கு இன்னொரு அலைன்ஸ் ஒரு சாரி ஒரு மேரேஜ்க்கு ஒரு இது பார்த்து மாப்பிள்ளை ரெடி ஆகியிருக்காங்க. அவர் பேர் கரம்ஜீத். இவங்க அம்மாவோட டெத் அனிவர்சரிக்கு இவன் இந்தியா வரா, இந்தியாவில் உள்ள அந்த சீக் டெம்பிளுக்கு போகிறக்காக வரா. வரும்போது ஒரு லேடியை மீட் பண்ணுறான். அந்த லேடி வந்து இங்கிலாண்டுலேருந்து வந்தவங்கிறக்காக இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அப்போ ஏன் இப்படி கோமா பேசுகிறாங்கன்னு பார்த்தா, அவங்களுடைய பொண்ணு இப்படி இங்கிலாண்டில் இவங்களை விட்டுட்டு வேலைக்கு தனியாக ஓடி போயிட்டா சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இவளுக்கும் சரி நான் அவங்க பொண்ணை தேடி ஹெல்ப் பண்ணேன், இங்கே வந்து அவங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிட்றா. அவள் பொண்ணையும் பார்த்து மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அந்த பொண்ணு பேர் சாவராஜ், இந்த லேடியோட பொண்ணு பேர்.
ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இவன் அந்த சாவராஜுக்கு பணம் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான் நம்ம நரேந்தர். ஏன்னா ரொம்ப கைண்ட் ஹார்ட், ஓகேவா? நரேந்தர் ரொம்ப மெர்சிஃபுல், ரொம்ப அப்படியே இரக்கமான குணம் உள்ளவர். பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறா, ஒரு நாள் பணத்தை வாங்கிட்டு சாவராஜ் எஸ்கேப்டு. அப்போ சாவராஜ் மறுபடியும் தேடி பிடிச்சி, என்ன எதுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓடனா, ஏன் நான் தான் திருப்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நரேந்தர் சொல்லும்போது அவர் சொல்கிறேன், அது வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, அதை எங்கள் அம்மா அவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, அதுக்காக தான் நான் இங்கே வந்து அவங்க சொல்லி எங்கள் அக்காவும் இங்கே வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறான். சொல்லிட்டு எனக்கு அங்கே ஒரு பிரதரும் இருக்கான், அவனும் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அவள் பிரதர் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அப்படியா, சரி, நான் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு நரேந்தர் அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்க்க அப்போ தான் இவளுடைய பிரதர் அங்கே ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த அவன் பேர் கவி. அந்த கவியை இவ மீட் பண்ணுறான். மீட் பண்ணால் கவி இவகிட்ட நடந்துக்கிறதும் இவன் எங்கே போனாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணுறதுமா இருக்கான். இவ நரேந்தர் அங்கேருந்து ரெண்டு நாளுமே இந்தியாவிலேருந்து ரெண்டு நாளும். அப்போது என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கவி அவள் கிளம்புற அன்னைக்கு, நரேந்தர் கிளம்புற அன்னைக்கு இவன் நேரில் கவியே போய் நான் உன்னை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நரேந்தருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, என்னடா இது இப்படி மேரேஜ் பண்ணணும்னு கேட்கான் அப்படின்ட்டு. நான் உங்கள் ஃபேமிலியில் பழகிறது உங்கள் அம்மா கேன்சர் இருக்கணும்னே தான் சரி எனக்கு கவலையாக இருந்துச்சு, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தோடனே வந்து பார்த்துட்டு போன வந்தால் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா கேன்சர்லாம் இல்லை, நான் எதுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னோன்னா ஒன்றை மேரேஜ் பண்ணுறது தான், ஒன்றை மேரேஜ் பண்ண ஒரு மேரேஜ் விசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படி சொல்கிறான். சொன்னோடனே இவளுக்கு அப்படியே பதட்டமாயிட்டு, என்ன இப்படி சொல்கிறான், ஒரு மேரேஜ் விசாக்காகவா இப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து கேன்சர் இல்லாத தாய் கேன்சர் இருக்குன்னு சொல்லி அவள் அங்கே ஏமாற்றிட்டுருக்கா, இவன் இங்கே ஏமாற்றிருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். கிளம்பி இங்கே வந்தாலும் இங்கே சாவராஜ் திரும்ப திரும்ப தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறா. இவன் முடியவே முடியாதுங்க, எதுக்குன்னா மேரேஜ் விசாக்கு, ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணி நீ ஏமாற்றி இருவீட்டை, அதுக்கப்புறம் நீ டைவர்ஸ் கொடுத்துரு, என் தம்பிக்கு விசா கிடச்சிடும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் அதை கேட்குற ஐடியாலே இல்லை, முடியவே முடியாதுன்னு மறுத்துடுறான் நம்ம நரேந்தர். இப்போ இங்கே வந்து மறுபடியும் இங்கிலாந்து நரேந்தர் வந்துடுறா. வந்த பிறகு சாவராஜ் மறுபடியும் டார்ச்சர் பண்ண பண்ண ஒரு வாரம் சாவராஜ் வரல, அதுக்கு அடுத்த வாரம் சாவராஜ் வீட்டுக்கே வந்துடுறா. நரேந்தர் வீட்டுக்கு வந்துட்டு அவள் பிரதர் வந்து ரஷ்யாவில் இறந்துட்டுதா அப்படி இப்படி சொல்கிறான். அப்போ இறந்துட்டாங்களா, என்ன உன் பிரதருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவள் சொல்கிறா, என் பிரதர் விசாக்காக இங்கே வந்து செட்டில் ஆகி உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு இப்படி இருந்து விசா எடுத்துடலான்னு பார்த்தான், நீ இடம் கொடுக்கல, அங்கே விசா இல்லீகல் விசாவில் ரஷ்யா போனால் அங்கே ஆர்மியோட சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நரேந்தருக்கு சோகமாயிருது. நம்மளால் ஒரு இதாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கும் சொல்லாமல் யாருக்கும் சொல்லாமல் அவங்க அப்பாட்ட மட்டும் நான் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறேன்னு மட்டும் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து இந்தியா வந்துடுறா. இந்தியா வந்து தான் வக்கீல் ஜியை மீட் பண்ணி ஒரு பையனை ஏற்பாடு பண்ணுங்கள், அவனை மேரேஜ் பண்ணி ஒரு வருஷம் நான் விசாக்காக அவங்க கூட பொண்டாடி மாதிரி ஆக்ட் பண்ணுறேன், ஆக்ட் பண்ணி டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இவ ஏற்பாடு பண்ணி வரா. அதில் தான் ரந்தீப் இப்போ இங்கிலாந்து வந்தது. நாலாவது அவதாரம். இந்த அவதார் வந்து கூட ஒரு பஸ் கண்டக்டர் தான், அவன் கூட ஒர்க் பண்ண டிரைவர் சரியான ஆள் கிடையாது, ஹர்பஜனுடைய ஃப்ரெண்டு, அவன் ஒரு நல்ல கேரக்டர் கிடையாது. அவனால் அவன் பண்ண தப்புக்கு இவன் மாட்டிக்கிடுவான், ஒரு கார் கிராஷில் அவன் பண்ண தப்பில் இவன் மாட்டிக்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த அவதார் ரந்தீப்புடைய சிஸ்டர் லக்ப்ரீத்னு ஒரு பொண்ணு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டுருப்பான், அவளை டேட்டிங்கும் பண்ணுவான் ரந்தீப்கே தெரியாமல். இவன் ஃபேமிலியும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், அவங்க அப்பா சின்ன ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் தான் வச்சிருப்பாரு, ஸோ இவனை நம்பி தான் வீடு இருக்கும். இவனுடைய இந்த பஸ் கண்டக்டர் ஜாப் போயிடும். போனோடனே லக்ப்ரீத் ஒரு சொல்யூஷன் கொடுப்பான், என்னென்னா எங்கள் அண்ணன் வந்து வெளிநாடு போகிறான், அப்போ நீயும் போ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் இவனுடைய ஒரு கிட்னியை விற்று இங்கேருந்து இவன் எஜுகேஷன் விசாவில் போவான், படிக்கிற விசாவில், படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குற விசாவில் இவன் இங்கேருந்து போவான். இப்படி நாலு விதமான வித்தியாசமான ஆட்கள் ஒன்றா இங்கிலாண்டில் இருக்காங்க. இந்த மூணு பேர், டோச்சி, அவதார், நம்ம ரந்தீப், மூணு பேரும் ஒரு கான்ட்ராக்டர், வின்னிஜிங்கிற ஒரு கான்ட்ராக்டர் கீழே வேலை பார்த்துட்டு ஒரு வீட்டில் ஷெஃபீல்டில் இருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு வீட்டில் தனியாக நம்ம நரேந்தர் வாடகைக்கு இருப்பா, அவளுக்கு மாதம் மாதம் ரெண்ட் கொடுத்து பார்த்துக்கிற ரந்தீப். இமிக்ரேஷன் ஆஃபீஸர்லாம் வந்து ரந்தீப்பையும் நம்ம நரேந்தரையும் செக் பண்ணுவாங்க. அப்போலாம் ரந்தீப்பை கூப்பிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு ஏமாற்றி நடிச்சிருவாங்க, ஆஃபீஸர்ஸ் முன்னாடி புருஷன் முன்னாடி இருக்கமே நடிச்சிருவாங்க. அவங்க இன்னொரு தடவை வருவோம்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸும் போயிடுவாங்க. இவளுக்கு நரேந்தருக்கு அவருடைய ஃபியான்ஸிக்கிட்ட வந்து லெட்டர் வந்துக்கிட்டே இருக்கணும், எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு லெட்டர் வரும், இவள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாள். அடுத்து நம்ம டோச்சிக்கு வந்து இன்னொரு ஜாப் கிடைக்கணும்னு அலைவான், ஏன்னா மார்னிங் தான் அந்த கான்ட்ராக்டர் கூப்பிட்டு போய் ஜாப் கொடுப்பார் கன்ஸ்ட்ரக்ஷனில், நைட் வந்து ஜாப் கிடையாது. ஆனால் ஒருத்தர் மட்டும் நைட் ஒரு ஜாப் பார்ப்பார், யாருன்னா அவதார். அவதாருக்கு வந்து கடன் ஓவராக இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாரை விட, ஸோ அதனால் அவன் நைட் ஷிஃப்ட் ஒரு ஹோட்டலில் ஜாப் போகிற மாதிரி போயிட்டு இருக்கான். டோச்சி அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு நைட் ஜாப் வேணும்னு சொல்லிட்டு அவன் யார்ட்டையும் பெருசாலும் டோச்சி பேச மாட்டான், நைட்டுக்கு ஒரு ஜாப் தேடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இங்கே வந்தும் அவனை இங்கே இருக்கவங்க சவான்னு கண்டுபிடிச்சி சமான்னு ரொம்ப மாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவன் யாரையுமே கண்டுக்க மாட்டான். ஸோ அவன் இங்கேருந்து ஒரு நைட் ஒரு ஜாப் தேடி போயிருக்கும்போது ஒரு லேடி வீட்டில் ஜாபுக்கு சேர்றான், அவங்க ஒரு ஷாப் வச்சுருக்காங்க அங்கே குடோனில் வேலை பார்க்குற மாதிரி சேர்றான். அந்த லேடிட்ட தன்னோட ஜாதியை சொல்லாமல் சமான்னு சொல்லாமல் ஏமாற்றி சேர்றான். அந்த லேடி இவனுக்கு ஒரு பொண்ணெல்லாம் பார்த்து
கல்யாணம்லாம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுற நேரத்தில் இவன் சமான் அந்த லேடி கண்டுபிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. ஸோ இப்போ அவனுக்கு அந்த ஜாப் இல்லை. அவதாருக்கு எஜுகேஷன் மிஸ் ஆகாதான் இங்கே வந்தான். ஸோ அவனுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நடக்க போதுன்னு யூனிவர்சிட்டிலேருந்து லெட்டர் வருது. ஸோ அவன் செகண்ட் டே ஒரு ஜாப் பார்க்கலையே அங்கே போய் கேட்குறான், சார் நான் ஒரு 1 வீக் எக்ஸாம் எழுத போகிறேன், ஸோ என்னுடைய ஜாப் அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை நீ போனால் ஜாப் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ அவதார் அப்படியே சரி வேறு வழியில் எக்ஸாம் எழுதுன்னு எக்ஸாம்ஸ்க்கு போகிறான். இங்கே அவனுடைய ஜாப் டோஜிக்கு வந்துடுது. டோஜி அவன் போனவொடனே அவன் வேலையில் உட்காந்துக்கிறான். தென் இங்கே அவதார் ரிட்டன் வரான் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு. ரிட்டன் வந்து பார்த்தா அவன் எக்ஸாம்ஸ் எல்லாமே ரிசல்ட்ஸ் ஃபெயில். இங்கே அவனுடைய வேலையும் போச்சு, நைட் இருந்த வேலை. வின்னிஜி இவங்களுக்கு கான்ட்ராக்டராக இருந்தவர் ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ மார்னிங் வேலையும் எல்லாருக்கும் போச்சு. எல்லாருக்குள்ளேயும் அடிதடி சண்டை ஆயிரும் அங்கே இருக்கிற மீதி ஒர்க்கர்ஸ் கூட. உடனே போலீஸ்லாம் வந்துடும், இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவதார் ரந்தீப் ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆகி வந்துட்டு இவங்க கூட இன்னொருத்தன் இருப்பான், அவன் பேர் குர்பீத். அந்த வீடு அந்த ஒர்க்கர்ஸ் கூட அவன் ஒரு தாதா மாதிரி அவங்க எல்லாத்துக்கும். அவனும் இவங்க கூட வந்துடுவான். அப்போ இவங்க மூணு பேர் சேர்ந்து நரேந்தர் வீட்டுக்கு போவாங்க அங்கே ஸ்டே பண்ணலாமேன்னு. நரேந்தர் வீட்டுக்கு போக நரேந்தர் முதல்ல யோசிப்பா இருந்தாலும் நரேந்தர் ரொம்ப கைண்டாச்சு இல்லை, அதனால நரேந்தர் இவங்களை ஏற்றுக்கிடுவா. அந்த நரேந்தர் வீடு கீழே ஒரு ஃப்ளாட் இருக்கும், அந்த ஃப்ளாட்டில் தான் டோச்சி தனியாக வந்துருந்துக்கிடுவான். இவனுங்க மூணு பேருக்குமே காண்டாக இருக்கும். இவன் ஒரு சமாரி எவ்வளோ நேக்காக எஸ்கேப் ஆகி இங்கே வந்து ஜாலியாக இங்கே இருந்துக்கிட்டானே அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் அவன் பாட்டுக்கு டோச்சி அங்கே இருப்பான், நைட் அந்த ஜாபுக்கு போவான், இன்னொரு ஜாபும் தேடிக்கிட்டு இருப்பான். இவனுங்க மூணு பேருக்கும் ஜாப் இல்லை, நரேந்தருக்கும் ஜாப் இல்லை. நரேந்தர் ரந்தீப்பை நம்பி இருக்கா ரெண்ட் கொடுக்கறதில்ல. இப்போது இந்த மூணு பேரில் ரெண்டு பேரா ரந்தீப்பும் அவதாரும் வேலை தேடி வெளியே போயிடுறானுங்க. பட் குர்பீத் வீட்லேயே தான் இருப்பான். வீட்டில் இருந்து நம்ம நரேந்தர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவான். ஸோ அவளுக்கு வந்து வீட்டோடு வெளியே போயிடுறா. போய் அவன்கிட்ட நம்ம ரந்தீப் கிட்ட இவன் வீட்டு விட்டு வெளியே போனால் தான் நான் உள்ளே வருவேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவான். அவன் வந்து குர்பீத்தோட சண்டை போட்டு குர்பீத் அடிச்சு குர்பீத் மயக்கம் போட்டு ரத்தத்தோட கீழே விழுந்துருவான். பிறகு இவனும் அவதாரும் ரந்தீப்பும் அவள் வர்றக்குள்ளே குர்பீத் அங்கேருந்து மூவ் பண்ணிடுவாங்க. அவள் வந்து கேட்கும்போது குர்பீத்துக்கு என்னாச்சு அப்படிலாம் தெரிலங்கிற மாதிரி அவனை அடிச்சு பற்றியாச்சுன்னு சொல்லி சொல்லிடுவானுங்க. இப்போ ரந்தீப்பும் அவதாரும் வேலை தேடி வெளியே போயிடுவானுங்க. வெளியே போனோடனே அவனுக்கு வேலையை கிடைக்காது, தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. இவளுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஆயிரும், நெக்ஸ்ட் மந்த் ரெண்ட் கொடுக்க ரந்தீப் தான் வரணும். ஐயோ ரந்தீப்லாம் ரெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ தவிச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ தான் டோச்சிக்கிட்ட போய் டோச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டு தானே சொன்னீங்க ரந்தீப் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டோச்சி அங்கே ரந்தீப் கிட்ட மட்டும் இல்லை யார்ட்டையுமே ஒழுங்காக பேசாமல் இருந்தவன். ஸோ இல்லை எனக்கு அவனை பெருசெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஜஸ்ட் அவங்க கூட ஒப்பன் அப்படின்னு சொல்லி ஜோன்ட்டுருவான். பட் இருந்தாலும் நரேந்தர் இவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரெண்டு பேரும் பழகிறாங்க. இவன் நரேந்தருக்கு ஒரு ஜாப் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். இப்போ நரேந்தருக்கு ஜாப் இருக்குது, அவளே ரெண்டு கொடுத்து பார்த்துக்கிறான். அவனுங்க ஒரு 2-3 மாதமாயும் அவனுங்க வேலை தேடிட்டே தான் இருக்கானுங்க. கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு திருத்திருவா அலைஞ்சு வேலை தேடுறானுங்க, கிடைக்க மாட்டேன்து. இவங்க ரெண்டு பேரும் டோச்சிக்கும் நரேந்தருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுது, தப்பாக எதுவுமே நடக்கல. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவன் அவனுடைய ஃப்ளாஷ்பேக் இவன்கிட்ட சொல்கிறான், இவன் இவளுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். ரெண்டு பேரும் அப்படியே நல்லா ஜெல் ஆயிடறாங்க ஒருத்தர் கூட ஒருத்தர். இப்படி ஜெல் ஆகிட்டு இருக்கும்போது தான் அந்த ரெண்டு பேர் ரிட்டன் வராங்க. வந்து பார்த்து அந்த ரெண்டு பேரும் இப்படியோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அவங்க ரெண்டு ரந்தீப்புக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவன் மேரேஜ் பண்ணி கூட்டந்துருக்கான். பட் இவன் பேசிட்டு இருக்கானே அப்படின்னா அவனுக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது. பட் ஒன்றும் லவ் பண்ணலாம், மேரேஜ் பண்ணல, ஒரு பொசசிவ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ டோஜி சொல்கிறான், நான் வந்து கன்னியாகுமரி போகிறேன், அது வந்து நான் இந்தியா மேப்பை பார்க்கும்போது அது வந்து கடை மட்டத்தில் இருக்குது கீழே, அதுதான் இந்தியாவோடய என் பாயிண்டா. ஸோ நான் அங்கே போய் பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்புறான். கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து டோச்சி கிளம்புறான். நரேந்தரும் ஆ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இவன் அங்கேருந்து கிளம்புனவுடனே அவன் பணம் நிறையா வச்சிருக்காங்கிறத பார்த்து அவதார் அவன் இருந்தால் வேலையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அவ்வளோ பணத்தை எடுத்து கடனாளிக்கெல்லாம் கொடுத்துறான் கடன் வாங்கின இடத்துல. இதை ரிட்டன் டோச்சி போகிறான். டோச்சி வீட்டு ட்ரெயின் கிடைக்கலன்னு ரிட்டன் வந்து பார்க்கான். இங்கே பார்த்தா பணமே இல்லை, எல்லாம் யார் எடுத்திருக்கா அவதார்னு கண்டுபிடிச்சி வெள்ளு வெளுன்னு போட்டு வெளுக்கான். அவனையும் ரந்தீப்பையும் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நரேந்தர் ரெண்டு பேர்ட்டையும் கோவப்படுறான். கோவப்பட்டவனே ரந்தீப் சொல்கிறான், இவன் ஒருத்தி எப்படி நம்மக்கும் நான் மேரேஜ் பண்ணி எனக்கு விசாகா கூட்டு வந்திருக்கேன், இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கோவமாக வக்கீல்ஜிக்கு கால் பண்ணி, வக்கீல்ஜி சீக்கிரம் டைவர்ஸ்க்கான ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கான். இதோட நாவல் எண்ட் ஆகுது. தென் எப்பிலாக், எப்பிலாக் ஒரு முடிவரை மாதிரி இருக்கிற அந்த எப்பிலாக்ல தான் மீதி இருக்குது. அந்த எப்பிலாக்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம நரேந்திரா வீட்டுக்கு போகிறா, வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட நான் மேரேஜ்லாம் பண்ண முடியாது, இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவனுக்கு டிவோர்ஸ்லாம் கொடுத்து விசா கொடுத்த பிறகு வீட்டுக்கு போயிட்டு நான் மேரேஜ்லாம் பண்ண முடியாதுப்பா, நான் வந்து ஃப்ரீயாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், இந்த உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா இவளை பலாறுனு கன்னத்தில் அரைகிறாரு. அதுக்கடுத்து ஒரு 2-3 மந்த்ஸில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. இறந்து அந்த எரிக்கிற அந்த ஆஷ் இருக்குல்ல, அந்த ஆஷை ராமேஸ்வரத்தில் கரைக்கிறதுக்காக இப்போ இந்தியா வந்துட்டுருக்கா. இந்தியா வந்து அந்த ஆஷை அவங்க அண்ணன்ட்ட கொடுத்து ராமேஸ்வரத்துக்கு போக சொல்லிட்டு இப்போ பஞ்சாபில் போய் அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறான், ரந்தீப் அண்ட் அவதார். ரந்தீப் அவதார் அங்கே விசா கிடச்சி என்னாச்சோ தெரியல, அவங்க லைஃப் அங்கே நல்லா இல்லை இங்கிலாண்டில், அது இதில் கிளியராக கொடுக்கல. அவங்க ரெண்டு பேருமே இந்தியாவில் வந்து இந்தியாவில் கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம அவதார் லக்பிரீத்தை மேரேஜ் பண்ணிவிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான்.
செட்டில் ஆகிட்டாங்கன்னா ஏதோ ஒரு கிடைக்கிற ஜாபை பார்த்துக்கிட்டு அண்ணாடங்காட்சி மாதிரி இங்கே இந்தியாவில் இருக்கானுங்க. இவனுங்களுக்கு டாட்டா சொல்லிவிட்டு அங்கேருந்து நயந்தர் கிளம்பி கன்னியாகுமரி வரா. அவள் டோச்சி மீட் பண்ணணும்னு வரல, பட் அவன் சொன்னான் இல்லையா இந்தியாவோட என் பாயிண்ட் அந்த டிப்பு அப்படின்னு, அந்த டிப்பை பார்க்கறக்காக வரா. ஃபஸ்ட் டைம் அங்கே வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல டோச்சியை பார்க்கா. டோச்சி குழந்த குட்டிங்களோட ஒய்ஃபோட அப்படியே கையில் குழந்தைய வச்சுட்டு இந்த கோல்டு அப்படியே ஒரு தங்க வெல்த்தியான ஆள் மாதிரி இருக்கான். அவனை பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறான், அவர் ஸ்மைல் கொடுக்குறான் அவனை பார்த்து. பட் அவன் இவ்வளோ கவனிக்கல, இவ தான் அவனை பார்த்து சந்தோஷப்படுறா. இதோட நாவல் எண்ட் ஆகுது. இதோட தீம் அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஃப்ளிக்டிங் டியூட்டிஸ் மாரல் லிவிங் ஃபார்பிட் அண்ட் லவ் ஃபார்பிடன் ஒரு தடுக்கிற லவ் எப்படின்னா அந்த ரந்தீப் கூ நம்ம நிறைந்திருக்கோம். அவன் மேலே லவ் வந்துடக்கூடாது, ஜஸ்ட் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தி அப்படிங்கிற ஒரு தடுப்பும் இருக்குது, இருந்தாலும் அதை தாண்டி ஒரு லவ்வும் இருக்குது அவனுக்கு. பட் லாஸ்ட்டில் அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரல் லிவிங், இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணுங்கிறது இதில் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. மேரேஜ்னால் கல்யாணம் பண்ணால் வாழணும் புருஷ முன்னாடியே அப்படின்ட்டு இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு தான், அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான், ஜஸ்ட்டு சும்மா மேரேஜ் பண்ணுவோம் நாளைக்கு தூக்கி வச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் மாரல் லிவிங்கை பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. கான்ஃப்ளிக்டிங் டியூட்டிஸ், அந்த டியூட்டிஸ்னால தான் இவ்வளவும் வீட்டு பொறுப்பு, வீட்டுக்கு நான் இதை செய்யணும் இதை செஞ்சு கொடுக்கணும் வேலை பார்த்து சம்பளம் கொடுக்கணும் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படி இப்படிங்கிற ஒரு இதனால தான் அந்த கல்யாணத்துக்கே ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைஃப்ஸும் அதனால தான் சேஞ்ச் ஆகி போச்சு. அண்டு காஸ்ட் சிஸ்டம், காஸ்ட்டு, இந்த தீண்டாமை அப்படிங்கிற தீம்ஸ்லாம் இதில் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தீம்ஸ் எழுதுங்க. இதை தாண்டி நிறைய தீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் யோசிங்க. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 13 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்தியன் இங்கிலீஷில் இது ஃபஸ்ட்டு ஃபிக்ஷன், இந்த ஃபிக்ஷன் இந்த இதில் வந்து ரெண்டு இருக்குது, இதில் இந்த ஒன்றை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், சச்ச லாங் ஜேர்னி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை தப்பாக திட்டிடாதீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ஸ்டூடெண்ட் தான், நானும் சேர்ந்து படிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, இது ரெண்டையும் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கும் ஹெல்ப்ஃபுல், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ ஆல்.